என் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஜெயதேவன் ஜெயதேவன் ஐயா அவர்களே, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பேதி திருமிகு மணிமேகலை அம்மையார் அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் நடமாடும் பாரதி மீடியா பேராசிரியர் யா.மணிகண்டன் ஐயா அவர்கள், பதிப்பகத்தை சேர்ந்த நடராஜன் அவர்களே, இந்த மேடையில் விற்றிருக்கின்ற இந்த அரங்கத்தில் விற்றிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, பாரதி பற்றாளர்களே, துறை சார்ந்த பெருமக்களே, பேரறிஞர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரங்கத்தில் வந்திருக்கும் மாணவிகளாகிய அழகிய தமிழ் மகள்களே, மாணவர்களாகிய அழகிய தமிழ் மகள்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த சபை கற்றறிந்தோர் நிறைந்த சபையாகவும் இருக்கிறது, கற்றுக்கொண்டிருப்போரின் சபையாகவும் இருக்கிறது. அதனால் இப்பொழுது ஒரு சின்ன மொழி நடை மாற்றம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு இந்த தருணத்தில் இந்த ரொம்ப அற்புதமான விழாவில் கலந்து கொள்வதற்கு. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய பேராசிரியர் யா.மணிகண்டன் அவர்கள், பாரதியையும் பாரதிதாசனையும் இரு கண்கள் என கொண்ட அவர் வந்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். அவருக்கும் அவருக்கும் இந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் பிரசித்தி பெற்ற இந்த கல்வி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி மனம் கமழும், பாரதிதாசன் மனம் கமழும் இந்த மேடையில் பாதம் பதித்து உங்கள் முன்னால ஒரு சில வார்த்தைகள் பேசுவது என்பது எனக்கு காலமும் கடவுளும் சென்ற ஆண்டு மகாகவி பாரதியார் என்னுடைய எழுப்பாட்டனார், அவருடைய நினைவு நூற்றாண்டு. அந்த தருணத்தில் இந்த நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே பாரதியின் அலை வீசியது. என்னை எல்லாரும் மறுபடியும் ஒரு முறை புரட்டி பார்த்து உங்களுடைய அறிவை புதுப்பித்துக் கொள்ளுங்களேன் என்று பாரதியே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜென்டில் ரிமைண்டர் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, ஒரு செல்ல நினைவூட்டல் செய்துவிட்டு போன ஒரு ஆண்டாகத்தான் நான் பாரதியின் நினைவு நூற்றாண்டை பார்க்கிறேன். அந்த அலையால் தாக்குண்டவர்களில் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவர். பாரதியை கொண்டாடும் விதமாக சென்னை பல்கலைக்கழகம் சென்ற ஆண்டு ஒரு அருமையான தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இணையம் வழியாக ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நிகழ்ச்சிகளை நானும் ரொம்ப ஆசையா கேட்பேன், ரசித்து கேட்டிருக்கேன். பல புதிய செய்திகளை புதிய தகவல்களை நான் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலமாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் பேராசிரியர் யா.மணிகண்டன் அவர்களுடைய பாரதியியல் கட்டுரைகளை தொடர்ந்து படிக்கின்ற ஒருவர். அவரிடமிருந்து புதிய செய்திகளை வந்து தேடி தேடி திரட்டி பல இடங்களில் அவருடைய பெயரை மேற்கோள் காட்டி நான் அதை வந்து ரொம்ப பெருமிதத்தோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய உழைப்பு அசாத்தியமானது. தன்னுடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய உடல் பொருள் ஆகிய செய்தவர் ஒரு மனிதராக அவருடைய நிறைவு சொற்பொழிவாக ஒரு முத்திரை சொற்பொழிவாக ஈரோடு தமிழன்மன் இருவரும் கவிஞர் மூத்த தமிழ் படைப்பாளர் அவருடைய சொற்பொழிவு அமைந்திருந்தது. பாரதியும் பாரதிதாசனும் என்கின்ற அந்த தலைப்பு. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது பாடப்புத்தகத்தில் வந்தவர் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள், அவரே ஒரு பாடப்புத்தகம். இன்றைக்கு அவரை வந்து நேரில் சந்திக்கலாம் என்றால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய சாதனைகள், அவருடைய படைப்புகள் எல்லாமே அவரே ஒரு பாடப்புத்தகமாக நம்மிடையே தத்ரூபமாக நிறுத்தி இருக்கின்றனர். இன்றைக்கு அவரை சந்திக்கலாம் என்று ரொம்ப ஆவலோடு இருந்தேன், சந்திக்க முடியவில்லை. கண்டிப்பாக காலம் அதை செய்து காட்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய சொற்பொழிவு பாரதியும் பாரதிதாசனும் அப்படிங்கிற தலைப்புல நிகழ்த்தப்பட்ட அந்த உரை ஒரு நூலாக இன்றைக்கு வந்து வெளியிடுறாங்க. யா.மணிகண்டன் அவர்கள் வந்து நீங்கள் வந்து முதல் படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனேயே நான் வந்து மனப்பூர்வமாக என்னுடைய சம்மதத்தை உடனே நான் வந்து சொல்லிட்டேன். அது மட்டுமல்லாது என்னுடன் சேர்ந்து பாரதிதாசன் அவர்களுடைய பெயர்த்தி மணிமேகலை அம்மையார், நானும் அவங்களும் இணைந்து இதை பெற்றுக்கொண்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அம்மா அவர்களை பார்த்தது.
அம்மா அவர்களுடன் மேடையில் பகிர்ந்து கொண்டது. பாரதிதாசன் அவர்களையே பார்ப்பதை போன்ற ஒரு சிலிர்ப்பை வந்து எனக்கு அது ஏற்படுத்தியது. இந்த நூலை வந்து நான் ரொம்ப அந்த ஆர்வ மிகுதியால அந்த அவசரம் என்னை இருந்தி தள்ள ரொம்ப வேக வேகமாக நான் படித்தேன். பல தகவல்கள் ஜெயதேவனையே ரொம்ப அற்புதமான ஒரு திறனாய்வு செஞ்சுட்டு போய் அமர்ந்திருக்கிறார். மிகச்சிறப்பாக பல அற்புதமான தகவல்கள், ஆழமான விஷயங்கள், கருத்து பரிமாற்றங்கள், பதிவுகள் எல்லாமே இந்த நூல்ல இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் வந்து பாரதிதாசன் அவர்களை பற்றி நல்லதொரு ஆவணப்படம் வெளியாகவில்லை என்று குறைப்பட்டிருக்கிறார் இந்த புத்தகத்துல. ஆனால் அந்த குறையை அவரே அறியாமல் அவரே பூர்த்தி செய்திருக்கிறார். அவரே ஒரு ஆவணப்படமாக மாறி பாரதிதாசனை வந்து மிகச்சிறப்பாக போற்றி இந்த நூலில் வந்து பதிவு செய்திருக்கிறார். பாரதியையும் கொண்டாடி இருக்கிறார் இந்த புத்தகத்துல. நிறைய புது செய்திகளையும் வந்து நான் இந்த நூல் மூலமாக தெரிந்து கொண்டேன். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொன்ன விஷயம் இந்த எப்பொழுதுமே என்னுடைய வீட்டிலும் இதை வந்து நிறைய முறை சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாட்டி லலிதா பாரதி அவர்களுடைய உயர் அவங்களுக்கு இப்போ 94 வயது. பாரதியின் மூத்த மகள் தங்கம்மாள் அவங்களுடைய மகள் தான் என்னுடைய பாட்டி லலிதா பாரதி. லலிதா பாரதியினுடைய மகன் ராஜ்குமார் பாரதி என்னுடைய அப்பா அவர். இதுதான் நான் வந்த வழி. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் ஒரு இளைஞன் இப்போ அப்படிதான் நினைக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முறை ரயிலில் சென்று கொண்டிருந்த போதா அல்லது செல்லம்மாள் பாரதியோடு இருந்த போதா என்று நேரில் அப்போ ஒரு முறை பாரதிதாசனை வந்து என்னுடைய பாட்டி சந்தித்து எப்படி இருக்கீங்க ஐயா அப்படின்னு கேட்ட போது அவர் ரொம்ப நகைச்சுவையா, நிலவரம் எல்லாம் இப்ப கலவரமா தான் இருக்கு என்று நகைச்சுவையாக பதில் சொன்னதா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இன்னொரு சம்பவம் இதை வந்து இந்த புத்தகத்திலும் தமிழன் ஐயா சொல்லியிருக்காரு. செல்லம்மா பாரதியை கண்டுவிட்டால் நெடுஞ்சாலும் கிடையாது. எதை பற்றி யோசிக்காமல், யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல், அந்த குருபக்தியினுடைய உச்சம் செல்லம்மா பாரதியினுடைய காலில் நெடுஞ்சாலும் கிடையாக பாரதிதாசன் விழுந்து வணங்குவார். அந்த அளவுக்கு தன்னுடைய குரு பத்தினி அந்த செல்லம்மா பாரதியின் மீது அவருக்கு அளப்பரிய பக்தி. பாரதிக்கு பாரதியின் மேல் அவருக்கு எந்த அளவுக்கு பக்தி இருந்ததோ அதே அளவு சரிக்கு சமமான அந்த பக்தி செல்லம்மா பாரதி இடத்திலும் பாரதிதாசனுக்கு இருந்தது. என்னுடைய வீட்டில் என்னுடைய தந்தையார் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் புத்தகத்தை பற்றி. அதில் இடம்பெற்றுள்ள சில செய்திகளை வந்து அவருக்கு நான் படிச்சு காண்பிச்சிருந்தேன். அப்பா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார். எந்த இடத்துல அப்படின்னா, பொதுவாக பாரதிதாசன் எழுதி உணர்ச்சி வசப்படாதவர், அதாவது உணர்ச்சி வசப்படாதவர் என்று நான் சொல்கிறேன் என்றால், அதாவது உணர்ச்சி பிழம்பாக இருப்பவர் தான் கவிஞர். ஆனால் பாரதி என்று அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவருக்கு வந்து கண்ணிலிருந்து அந்த உருக்கம் தாழ முடியாம நீராக வெளியில் வந்து கொண்டே இருக்கும். பாரதி இறந்த பிறகும் அவருடைய குடும்பத்தார் மீது அளவு கடந்த அன்பு பாசம், கடைசி நிமிடம் வரைக்கும் அவருடைய இதயம் பாரதி 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 என்றே துடித்துக் கொண்டிருந்தது. அதை இந்த நூலின் தத்ரூபமாக நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய வாழ்நாளில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக, தன்னுடைய குருநாதருக்கு செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கையாக, ஒரு தட்சணையாக அவர் வந்து பாரதியார் படத்தை நான் வந்து எடுத்து கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அது தமிழர்களாகிய நாம் செய்த அல்லூழா, தமிழகம் செய்த அல்லூழா என்று தெரியவில்லை. அந்த கதை வசனம் வந்து ஒரு திரைப்படமாக நமக்கு கிடைக்கல. அது நம்முடைய ஒரு துர்பாகியம் என்று நான் சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவருக்கு இருந்த அந்த ஏக்கம், அந்த குரு பக்தி, பாரதிதாசன் நிறைய திரைப்பட பாடல்கள் எழுதல. ஆனால் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு இந்த புத்தகத்துல, பாரதியார் படத்தை நான் எடுத்தாக வேண்டும், அதுல எந்த சமரசமும் கிடையாது, அதற்காக நான் திரைப்படத்துறைக்கு மீண்டும் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இடத்துல அவர் தன்னை பற்றி யோசிக்கவில்லை. தன்னுடைய குருநாதர் இந்த தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு முக்கிய அங்கமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தன்னுடைய குருநாதரை அவர் முன்னேற்றிருக்கார். நம்முடைய பாரத நாட்டில் இந்த குரு சீடன், குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த சொந்தம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு சொந்தம், ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு பந்தம். உடலும் உயிரும் போல அந்த அளவுக்கு அடர்த்தியானது.
ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எப்படி சுவாமி விவேகானந்தரோ அதே போல பாரதியாருக்கு பாரதிதாசன். பாரதியாருக்கு பல சீடர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சீடர்களில் எல்லாம் தலைமை சீடராக நான் பார்ப்பது பாரதிதாசன் அவர்களைத்தான். பாரதியின் மீது விமர்சனம் வைத்தவர்களை கண்டு மனம் பொறாதல், பாரதியை கண்டு விமர்சனம் வைத்தவர்களை கண்டு மனம் பொறாமல் இறுதி காலம் வரைக்கும் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய பெயரை அவர் யார் சொல்லியும் மாற்றிக்கொள்ளவில்லை. கருத்தியல் ரீதியாக அவர் வேறொரு பாதையில் சென்றிருக்கலாம், திராவிட இயக்கத்தின் பால் அவர் நாட்டம் சென்றது, நிறைய பாடல்களை எழுதினார் பெரியாரின் மீது விருப்பம் கொண்டு, ஆனாலும் இறுதி வரைக்கும் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை. பாரதிக்கு ஒரு பாரதியாரினுடைய ஒரு படை தளபதியாக பாரதிதாசன் இறுதி காலம் வரைக்கும் செயல்பட்டிருக்கிறார். அந்த குரு சிஷ்யன் ஒரு 20ஆம் நூற்றாண்டின் ஒரு நவீன காலகட்டத்தில் ஒரு குரு சிஷ்யன் உறவுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, ஒரு சிறந்த இலக்கணமாக பாரதியும் பாரதிதாசனும் இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் என்ன ஒரு பேச்சு என்னுடைய காதில் விழுகிறது என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் என்று பார்க்கின்ற பொழுது போலிகள் மலிந்து கிடக்கிறார்கள். அதனால் ஒரு அவநம்பிக்கை நிறைய பேருக்கு வந்துவிட்டது. போலிகள் இருந்தாலும், அதாவது ஒரு வைரத்துண்டு இருக்கிறது, ஒரு வைரக்கல் இருக்கு, அந்த வைரக்கல்லுக்கு மேல நீங்கள் 1000 ஜல்லிக்கற்களை கொண்டு கொட்டினாலும், குவித்து மூடினாலும், அந்த வைரம் ஒருபொழுதும் தன்னுடைய ஒளியை இழப்பதில்லை. 1000 போட்டு நீங்கள் மறைத்தாலும் அந்த வைரம் வந்து காணாமல் போகாது. அந்த மாதிரி 1000 போலிகள் இருந்தாலும் உண்மையான ஒருவர் இருந்தே தீர்வார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல நேரடியாக இதையோடு பேசுவதற்கு எனக்கு எதற்கு தரகர்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாகவே இந்த குரு சிஷ்யன் அந்த பந்தன் அப்படிங்கிறது புனிதமானது, உண்மையானது, நிறைய உண்மையான குருநாதர்கள் இங்கு வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்பதை திண்ணமாக நம்புபவர்கள். பாரதியாருக்கு பல முகங்கள் உண்டு. அவர் வந்து ஒரு சிறந்த கவிஞர், பாடலாசிரியர், பேச்சாளர், பத்திரிகையாளர், சுதந்திர போராட்ட வீரர் என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகம் பல பேரால் கண்டுகொள்ளப்படாத, ஆனால் அவருக்கு இருந்த ரொம்ப அழகான, தனித்துவமான, சிறப்பான ஒரு முகம் எது என்று கேட்டால் அவருடைய அந்த குருமுகம். அவர் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த குருநாதராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால், பாரதிதாசன் அவர்களை வைத்துத்தான் தெரிந்து கொள்கிறோம். ஒரு உண்மையான குரு என்பவர் விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை, தன்னை பற்றி அவர் பெரிதாக நினைத்துக் கொள்வதில்லை. ஆனால் தகுந்த சமயத்தில் ஒரு சீடன் அந்த குருவை அடையாளம் கண்டு கொள்கிறான், தகுந்த சமயத்தில் அந்த சீடனின் முன்பு அந்த குரு தோன்றுகிறார். ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த சீடனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் உட்பட. அந்த அளவுக்கு பாரதிதாசனை ஒரு மேம்பட்ட, ஒரு உயர்தர, இன்னும் சிறப்பான ஒரு கவிஞராக மலர் செய்திருக்கிறார் பாரதி. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் அது, அந்த மரபின் நீட்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பாரதிக்கு பிறகு பாரதிதாசன், பாரதிதாசன் அவர்களுடைய அந்த பாசறையில் இருந்து ஈரோடு தமிழன்பன் ஐயா போன்ற பெரும் பெரும் கவிஞர்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். இது நம்ம நாட்டினுடைய ஒரு தனித்துவம், நம்ம கலாச்சாரத்தினுடைய ஒரு தனி அடையாளம், இந்த குரு சிஷ்ய மரபு தொடர்ச்சி என்பது. அந்த ஒரு பாரம்பரியத்தின் நீட்சியாகத்தான் நான் இவர்களின் உறவையும் நான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் சென்னை பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியில் ஈரோடு தமிழன்பன் ஐயா பல அரிய தகவல்களை கொண்ட ஒரு வரலாற்று சிறு பெட்டகமாக இந்த நூலை வந்து நமக்காக தந்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்து சென்னை பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரிய முயற்சியை மேற்கொண்டதற்காக ரொம்ப நன்றி. நிறைய நான் பேசினேன், என்னையும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக ஆக்கியதற்கு மீண்டும் என்னுடைய நன்றி. இதுபோல் இன்னும் நிறைய நிறைய பங்களிப்புகளை இந்த பாரம்பரியமிக்க சென்னை பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும், பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் தொடர்ந்து புகழ் சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.